ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி 4 பிரிவு 4 முதல் 11 வாக்குகள். அக்காலத்தில் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிறத்திற்கு தூய ஆவியால் அழைத்துச் செல்லப்பட்டார். அவரோ 40 இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன் பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறை மகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான். அவரோ மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலிலே எழுதப்பட்டிருக்கின்றதே என்றார். பின்னரோ அலகை அவரை எருசலேம் திருநகருக்கு கூட்டிச் சென்றது. கோவிலினுடைய உயர்ந்த பகுதியிலே அவரை நிறுத்தி, நீர் இறை மகன் என்றால் கீழே குதியும், கடவுள் தன்னுடைய தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது கால் கல்லிலே மோதாதபடி அவர்கள் தங்களது கைகளிலே உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலிலே எழுதப்பட்டிருக்கிறது என்று அலகை அவரிடம் சொன்னது. இயேசுவோ அதனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதப்பட்டிருக்கின்றதே என்று சொன்னார். மறுபடியும் அலகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டிச் சென்று, உலக அரசுகள் அனைத்தையுமே அவற்றினுடைய மேன்மையையுமே அவருக்கு காட்டி, அவரிடம், நீர் நெடுஞ்சான்கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையுமே உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கு பணி செய் என்றும் மறைநூலிலே எழுதப்பட்டிருக்கின்றது என்றார். பின்னர் அலகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர். கிறிஸ்துவின் நற்செய்தி. நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அனைத்தும் அகல்கிறது. ஒரு அரசு பணியிலே இருக்கின்ற ஒரு பெண்மணி, அவர்களுக்கு நகைகள் மீது சற்றே மோகம். எனவே எப்பமெல்லாம் புது புது டிசைன்ஸ் மாடல்ஸ் வருதோ அப்பமெல்லாம் அதை பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். அதை அணிந்து கொண்டே அலுவலகத்திற்கு போவார்கள். அலுவலகத்திற்கு போன பின்னர் அங்கு எல்லாரிடமும் அதை குறித்து பேசுவார்கள். அதே போல வந்திருக்கின்ற அந்த இடத்திற்கு வந்திருக்கின்ற பெண்கள் போட்டு வருகின்ற நகைகளை பற்றியும் விசாரிப்பார்கள். இப்படியே காலம் போய்கொண்டே இருந்தது. ஒரு நாள் ஒரு அலுவலக பணி முடித்த பின்னர் தன்னுடைய வீட்டிற்கு செல்லுகின்ற பொழுது, 2 அவருடைய வாயை பொத்தி கைகளை கட்டி அணிந்திருந்த அத்தனை நகைகளையும் பறித்துவிட்டு அருகிலே இருந்த ஒரு முள்காட்டிலே தூக்கி வீசி எறிந்துவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள். மற்றொரு பெரியவர்கள், அவர்களோ படித்த ஒரு நல்ல உயர்ந்த பண்பாளர்கள், அவர்களுக்கும் இதே போல நகையின் மீது மோகம். கல்லூரியிலே வேலை பார்த்து கொண்டிருந்த அவர்களோ தன்னுடைய கல்லூரியிலே நடந்த ஒரு விழாவுக்கு பின்னர் இரவு பொழுது தன்னுடைய இருசக்கர வாகனத்திலே அவர்கள் பயணப்பட்டு தன்னுடைய இல்லத்திற்கு வருகின்றார்கள். வழக்கமாக வந்து போகின்ற அந்த பாதையை விடுத்துவிட்டு வேறொரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்தார்கள். அன்றைய நாளிலே தேர்ந்தெடுத்த அவர்களோ அவர்கள் சென்ற பாதை விளக்குகள் இல்லாத ஒரு இடம், இரவு ஏறக்குறைய 7:30 இவர்கள் பயணப்பட்டு அந்த இல்லத்திற்கு போகின்ற பாதையிலே ஒரு மேம்பாலம்,
அந்த மேம்பாலத்திலே ஏறி இறங்குகின்ற பொழுது திடீரென மூன்று பேர் குதித்து இவர்களை அடித்து துவைத்து இவர்களுடைய கழுத்திலே காதிலே இருந்த எல்லாவற்றையுமே பறித்துக் கொள்கின்றார்கள். கீழே விழுந்து துடித்துக் கொண்டிருக்கின்ற இவர்களோ அந்த கழுவர்களை பார்த்து இந்த பெண்மணி சொன்னார்களாம், டேய் ஏமாந்துறாயங்கடா, அவ்வளவு என்னது கவரிங் தாண்டா அப்படின்னு சொல்லி. இவங்க விழுந்து கிடந்தவங்க பசாம இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, போனவங்க எல்லாரும் திரும்ப வந்தானுங்களாம். வந்து திரும்ப நைய புடைச்சிட்டு ஊரை இப்படிலாம் ஏமாத்த பழகிட்டியோ அப்படின்னு போட்டு, அதை நாங்க பார்த்துக்கிட்டதோ, நீ ஒன்னும் கவலைப்படாத, எது கவரிங் எது உண்மைங்கிறத நாங்க பார்த்துக்கிட்டதோன்னு சொல்லி முன்னாடி அடிச்சதை விட மூணு மடங்கு கூடுதலா அடிச்சுட்டு போனாங்களாம். இது நடந்த உண்மை. இந்த இரண்டு காரியங்களுமே கிறிஸ்து இயேசுவிலே அருமையானவர்களே, எதற்காக இதை இந்த நாளிலே உங்களோடு நான் பரிமாறிக்கொள்கின்றேன் என்று சொன்னால், வாழ்விலே எண்ணற்ற காரியங்களை கண்கூடாக நம்முடைய வாழ்விலே நாம் கண்டு கழித்துக் கொண்டே இருக்கின்றோம். பணமோ பொருளோ நகையோ அல்லது பதவியோ படிப்போ பட்டங்களோ இது போன்ற பலவற்றை வாழ்விலே நாம் கண்கூடாக காண்கின்றோம். இவை எல்லாமே நமக்கு தரப்படுகின்ற அற்புதமான ஆசீர்வாதம் என்பதிலே எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது என்பதுதான் உண்மை. இதையெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடாதா என்று நாம் கேட்டு பார்ப்போமேயானால், இவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பாக்கியம் நமக்கு இருக்கிறது என்பதிலே எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இவற்றை பெற்றுக்கொள்கின்ற நாம் ஒவ்வொருவருமே மற்றொரு காரியத்தை செய்து வருகின்றோமா? இதைத்தான் இன்றைய நாளிலே கேட்டு பார்ப்பதற்காக ஆண்டவரது இறைவாக்கு நமக்கு அழைப்பு தருகிறது. ஆம், இயேசு கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, இவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்கின்ற பாக்கியம் பெற்ற மக்கள் நாம் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பெற்றுக்கொள்கின்ற இந்த காரியங்களை எல்லாம் எப்படியாய் பயன்படுத்த வேண்டும், எதற்காய் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த ஞான அறிவு என்பது இன்றைக்கு நம்மிடம் இருக்கின்றதா? மறைவாய் இருக்கின்ற அந்த தந்தையினுடைய சித்தம் அறிந்து நாம் இன்றைக்கு செயலாற்றுவதற்கான அந்த ஞான அறிவை இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்விலே பெற்றிருக்கின்றோமா என்கின்ற இந்த கேள்வியைத்தான் கேட்டு பார்க்க உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். ஆம், இயேசு கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, வாழ்விலே எல்லாருக்குமே எல்லா வசதிகளும் கிடைக்கப்பெறுகிறதா என்று சொன்னால் இல்லை. ஆனாலும் நாம் எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம். சிலரோ பணத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், சிலரோ பதவிகளால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், சிலரோ படிப்பால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், சிலர் நல்ல குலத்திலே பிறக்கின்ற பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கின்றோம். இப்படியாய் எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்திலே நாம் ஆசீர்வாதங்களை கடவுளிடமிருந்து பெற்றிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. அவர்களுக்கு கிடைத்தது எனக்கு கிடைக்கவில்லையே என்று கூட நாம் ஏங்கிக் கொள்ளலாம். அது தவறுதான். காரணம், என்னில் இருப்பது எது என்பதை கண்டறிந்து அதற்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேனே ஒழிய, அவர்களைப் போல இல்லையே, இவர்களைப் போல இல்லையே, அவர்களுக்கு கிடைக்கப்பெற்றது எனக்கு இல்லையே, இவர்களுக்கு கிடைக்கப்பெற்றது எனக்கு கிடைக்கப்பெறவில்லையே என்று சொல்லி நாம் ஆதங்கப்பட்டுக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் இருப்பதையும் இழந்து போவோம் என்பதுதான் சத்தியம். ஆம், இயேசு கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, இன்றைய வாழ்விலே நாம் எல்லாருமே தவக்காலத்தினுடைய தொடக்க இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் ஆண்டவருடைய சோதனைகளை குறித்து சிந்தித்து பார்க்க இறைவாக்கு நமக்கு அழைப்பு தருகிறது. இந்த சோதனைகளை எல்லாம் நாம் ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது மூன்று சோதனைகளை நாம் பார்க்கின்றோம். வாழ்விலே உணவு என்பது எவ்வளவு அடிப்படையானது, வாழ்விலே செல்வம் என்பது எவ்வளவு அடிப்படையானது, வாழ்விலே அந்தஸ்து என்பது எவ்வளவு அடிப்படையானது என்பதையெல்லாம் நாம் எல்லாருமே தெரிந்து வைத்திருக்கின்றோம். இதற்காக இன்றைக்கு எண்ணற்ற போட்டிகளும் பொறாமைகளும் இந்த மண்ணுலகிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதையுமே நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். எல்லாருக்குமே இன்றைக்கு பிரபலம் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையும் இருக்கத்தான் செய்கின்றது.
இல்லை என்று சொல்லுவதற்கில்லை. நான் படித்த படிப்புக்கு நான் எங்கேயோ இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொள்கின்ற மக்களும் நம்மிலே உண்டு என்பதுதான் உண்மை. இதையெல்லாம் தவறு என்று சொல்லுவதற்கில்லை. ஆனால் நாம் அறிய வேண்டிய மற்றொரு உண்மை என்ன என்று சொன்னால், இவற்றையெல்லாம் எத்தகைய ஒரு ஞானத்தோடு, எத்தகைய ஒரு அறிவோடு, எத்தகைய ஒரு விவேகத்தோடு இன்றைக்கு நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்கின்ற இந்த ஒரு கேள்வியைத்தான் ஆண்டவருடைய இறைவாக்கு இன்றைக்கு கேட்டு பார்க்க நம்ம ஒவ்வொருவரையுமே அழைக்கிறது. ஆம், இயேசு கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, வாசிக்க கேட்ட தொடக்க நூலிலே நாம் படிக்க பார்க்கின்றோம், ஆதி பெற்றோர் கீழ்ப்படியாமையினால் பாவம் செய்தார்கள் என்று சொல்லி. என்ன கீழ்ப்படிதல் இல்லாமல் போனார்கள் என்று வேதம் சொல்கிறது என்று சொன்னால், ஆண்டவரோ மிக அற்புதமாக அவர்களை படைக்கின்றார். தன்னுடைய சாயலிலே அவர்களை படைக்கின்றார். தன்னுடைய உயிர் மூச்சை அவர்களுக்கு கொடுக்கின்றார். அவர்களுக்கு அவர்கள் இருப்பதற்கான ஒரு நல்ல இருப்பிடத்தையும் ஏற்படுத்தி தருகின்றார். அற்புதமான சோலை. அந்த சோலையை எல்லாம் நீங்கள் எல்லாருமே ஆண்டு காத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு முழு உரிமையை கொடுக்கின்றார். கொடுத்தவரோ சொல்லுகின்றார், வாழ்வினுடைய மரமும் உண்டு, மற்றொரு மரமும் உண்டு. ரெண்டு மரங்களை அவர் சுட்டி காட்டுகின்றார். ஒன்று வாழ்வினுடைய மரம், மற்றொன்று நன்மை தீமை அறிகின்ற ஒரு மரம். தொடக்க நூலினுடைய 2 அத்தியாயத்திலே நாம் இதை மிக தெளிவாக படிக்க பார்க்கின்றோம். இந்த ரெண்டு மரங்களிலே நீங்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னவரோ என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், நன்மை தீமை அறிகின்ற அந்த மரத்தை மட்டும் நீங்கள் தொட்டுக்கொள்ள வேண்டாம், அதனுடைய கனியை உண்ண வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆசைப்பட வேண்டாம், மாறாக மற்ற எல்லாவற்றையுமே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அவர் தெளிவாக கூறுகின்றார். ஆனாலோ அந்த ஆதி பெற்றோர் செய்த பாவம் என்ன என்று சொன்னால், அவர்கள் தங்களது வாழ்விலே எதை தொடக்கூடாது என்று ஆண்டவர் அவர்களுக்கு தடை விதித்தாரோ அதை தொட்டு அதனுடைய கனியை உண்டு பாவம் செய்கின்றார்கள். கிறிஸ்து இயேசுவிலே அருமையானவர்களே, அந்த வாழ்வினுடைய மரம் என்னால் என்றால் என்ன, நன்மை தீமை அறிகின்ற மரம் என்றால் என்ன என்று விவிலியத்தினுடைய ஆய்வாளர்கள் சொல்லுகின்ற பொழுது மிக தெளிவாக நாம் பகுத்து பார்க்கின்றோம். வாழ்வினுடைய மரம் கடவுள். நன்மை தீமை அறிகின்ற மரம் என்று சொல்லப்படுகின்றதே அது நம்முடைய அறிவு, மூளை. மனிதன் இன்றைக்கு கடவுளை விடுத்துவிட்டு அவன் தன்னுடைய மூளையை மாத்திரமே பயன்படுத்த முற்பட்டான் என்று சொன்னால் அவன் பாவத்திலே விழுந்து போகின்றான். வேதத்திலே இதற்கு நமக்கு மிக தெளிவான ஆதாரங்கள் உண்டு என்பதை நாம் பார்க்கின்றோம். நீதிமொழிகளினுடைய புத்தகம் 3 அத்தியாயத்திலே 18வது இறைவாக்கு சொல்லுகிறது, தன்னை அடைந்தோருக்கு அது வாழ்வெனும் கனிதரும் மரம் ஆகும், அதனை பற்றி கொள்வோர் நற்பேறு பெற்றோர் என்று கூறப்பட்டிருக்கின்ற வார்த்தையை பார்க்கின்றோம். அதாவது கடவுளை யார் பற்றி பிடித்துக் கொள்ள விளைகின்றார்களோ அந்த கடவுளுடைய அருளையும் ஆசீரையும் ஆவியினுடைய அற்புதமான அந்த கனிகளையும் கொடைகளையும் யார் அனுபவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றார்களோ, அந்த அறிவு யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் உண்மையிலேயே பேறு பெற்றவர்கள். இதற்கு மாறாக கடவுளை விடுத்துவிட்டு தங்களுக்கு அறிவு இருக்கிறது, நாங்கள் படித்திருக்கின்றோம், நாங்கள் பணம் சம்பாத்தியம் செய்து வைத்திருக்கின்றோம், நாங்கள் உயர் குலத்திலே பிறந்திருக்கின்றோம், எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு மனிதன் மமதையிலே திரிவானேயானால் அவன் தன்னுடைய வாழ்விலே அழிந்து போவான் என்பதுதான் உண்மை. பாவத்திலே அவன் செத்து மடிவான் என்பதுதான் உண்மை. இந்த நல்ல அற்புதமான வாழ்வெனும் மரம் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கின்றது. திருவெளிப்பாட்டினுடைய நூலிலே 2வது அத்தியாயத்திலே நாம் இதை மற்றொரு பகுதியிலே படிக்க பார்க்கின்றோம். 2வது அத்தியாயத்தினுடைய 7வது இறைவாக்கு சொல்லுகிறது, கேட்க செவியுடையோர் திரு அவைக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். கடவுளினுடைய தோட்டத்திலே உள்ள வாழ்வு தரும் மரத்தினுடைய கனியை வெற்றி பெறுவோருக்கு உண்ண கொடுப்பேன் என்று கூறுகின்றார். ஆம், இயேசு கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, வாழ்வு தருகின்ற கனி ஆண்டவராகவே இருக்கின்றார். நீரோடையின் அருகிலே நடப்பட்ட அந்த மரமானது
இருபுறமும் மிக அற்புதமாக வளர்ந்து ஓங்கி கனி தந்து கொண்டிருக்கின்றது. திருவெளிப்பாட்டினுடைய 22வது பகுதியிலும் நாம் இதைத்தான் படிக்க பார்க்கின்றோம். நகரின் தெருநடுவே பாய்ந்தோடியது அந்த ஆறு, ஆற்றினுடைய இரு மருங்கும் வாழ்வு தருகின்ற மரம் இருந்தது. மாதத்திற்கு ஒரு முறையாக அது ஆண்டுதோறும் பன்னீர் முறை கனிதரும். அதனுடைய இலைகள் மக்கள் இனங்களை எல்லாம் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டது என்று கூறப்பட்டிருக்கின்ற வார்த்தையை பார்க்கின்றோம். ஆம், இயேசு கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, சாலமோன் இதைத்தான் தன்னுடைய வாழ்விலே அறிந்து வைத்திருந்தான். எனவேதான் அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கின்றான், ஆண்டவரே, நீர் நடத்த எனக்கு தந்திருக்கின்ற அந்த அதிகாரத்தை கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த மக்களை சரியான பாதையிலே நான் நடத்த வேண்டும். எனவே எனக்கு உம்முடைய அறிவை தாரும், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். நன்மை தீமை அறிந்து நேரிய பாதையிலே என்னுடைய மக்களை வழிநடத்துவதற்கான ஆற்றலை எனக்கு தாரும் என்று சொல்லி பணிவோடு தாழ்ச்சியோடு அவன் என்ன செய்கின்றான்? ஆண்டவரிடம் வரம் கேட்கின்றான். அப்பொழுதுதான் ஆண்டவர் மிக அழகாக அந்த மனிதனை பார்த்து சொல்லுகின்றார், நீ அரசு வேண்டும், ஆட்சி வேண்டும், அதிகாரம் வேண்டும், பதவி வேண்டும், பட்டம் வேண்டும், மக்களை நான் அடக்கி ஆள வேண்டும் என்கின்ற அந்த காரியங்களை கேட்காமல் மக்களை சரியான பாதையிலே வழிநடத்துவதற்கான ஞானத்தை நீ கேட்டதனால் இதற்கு முன்பும் யாரும் உன்னை போல் இருந்தது இல்லை, இனியும் இருது போல் யாரும் இருக்க போவதும் இல்லை. நீ கேட்டதற்கும் மேலாக நான் என்ன செய்வேன்? உனக்கு கொடுப்பேன் என்கின்ற அந்த உத்தரவாதத்தையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி வேதத்தினுடைய வாக்குகள் நமக்கு மிக அழகாக சொல்லித் தருகிறது. ஆம், இயேசு கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, ஆண்டவரை யார் தங்களது வாழ்விலே முந்த முந்த தேடுகின்றார்களோ அவர்கள் எல்லாருக்குமே மற்ற பிற காரியங்களும் சேர்த்து கொடுக்கப்படும் என்பதனை மத்தேயு நற்செய்தி 6வது அத்தியாயத்திலே நாம் படிக்க பார்க்கின்றோம். எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம் என்கின்ற கவலைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். உங்கள் மீது நான் கவலை கொண்டிருக்கின்றேன், எனவே உங்களுக்கு என்ன தேவை என்பதை நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். எனவே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால், முந்த முந்த என்னையும் என்னுடைய அரசையும் நீங்கள் நாடி தேடுங்கள், மற்ற பிற எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சேர்த்து கொடுப்பேன் என்று மிக அற்புதமாக கூறியிருக்கின்றார். ஆம், இயேசு கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் கொடுத்த கடவுள் அறிவையும் ஞானத்தையும் கொடுக்காமலா போய்விடுவார்? என்ன காரணத்திற்காக ஆண்டவர் இந்த கனியை உண்ணக்கூடாது என்று சொல்லி தடுத்திருக்கின்றார் என்பதை அறியாத அந்த பெற்றவர்கள் என்ன செய்கின்றார்கள்? பாவத்திலே விழுந்து போனார்கள். பாவத்திலே விழுந்து போனதனால் மற்ற பிறவற்றையும் அவர்கள் என்ன செய்ய முடியவில்லை, அனுபவிக்க முடியாதவாறு கடவுளினுடைய சாபத்தை பெற்று அந்த தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த பாவமே இன்றைக்கு என்ன செய்கிறது, காலம் காலமாக நம்மையும் தொற்றிக்கொண்டே இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசுவோ வாழ்வு தருகின்ற அற்புதமான மரமாக இருக்கின்ற ஆண்டவர் இயேசுவோ நம் எல்லாருக்குமே மிக அழகாக புதிய ஏற்பாட்டிலே ஒரு பாடத்தை கற்றுத்தருகின்றார். எதை உண்போம், இந்த கற்களை அப்பமாய் உன்னால் ஆக்க முடியாதா என்று கேட்டு பார்க்கின்றான் சாத்தான். அதனோடு கூட இவற்றையெல்லாம் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகின்றான். இவற்றையெல்லாம் ஆள்பவர் அவரே என்பதை அவரோ அறியாமல் நான் உன்னை வணங்குகின்றேன் என்று சொல்லவில்லை. அதே போல என்னை தண்டனிட்டு வணங்கு என்று அவன் கூறுவதோடு கீழே குதியும் தாங்கிக் கொள்ளுவார்கள் என்று அவன் ஞானத்தோடு பேசுவது போல பேசுகின்றான். ஆனால் ஆண்டவரோ அவனை மிக தெளிவாக வழி நடத்துகின்றார். அந்த சாத்தான் தன்னை விழுத்தாட்டுவதற்கான வழியை செய்து கொண்டிருக்கின்றான் என்பதை அறிந்து கொண்டதனால் மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல என்று மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றார். கடவுளை மட்டுமே வணங்க வேண்டும், போ சாத்தானே என்னை சோதித்தறியாதே, நான் ஆண்டவருடைய பிள்ளை என்பதனை அவர் மிக தெளிவாக அறிவுறுத்துகின்றார். ஆம், இயேசு கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே,
வாழ்விலே நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவரை முந்த முந்த பற்றி பிடித்துக்கொண்டு அந்த வாழ்வு தருகின்ற அந்த நல்ல அற்புதமான மரத்தை நாம் தாங்கிக் கொள்ள விழைவோமையானால், அதிலே நாம் நம்முடைய அடைக்கலத்தை நாடுவோமையானால், தேடிக்கொள்வோமையானால், வாழ்வு நமக்கு மிக அற்புதமான ஆசீர்வாதமான ஒரு நல்ல நிறைவான வாழ்வாக இருக்கும். அந்த வாழ்வு உண்மையிலேயே எத்தகைய சோதனைகளும் வேதனைகளும் நம்மை நெருக்கடிக்குள்ளாக்கினாலும் வாழ்விலே ஆண்டவர் என்னோடு இருக்கும்போது எதுவும் எனக்கு எந்த தீங்கும் விளைவிக்காது என்கின்ற அந்த நல்ல வார்த்தைகளுக்கு ஏற்ப வாழ்வு நமக்கு ஒரு நல்ல அற்புதமான ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதனை இந்த நல்ல நாளிலே புரிந்து கொண்டு ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவரிலே நாம் அடைக்கலத்தை நாடுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரே, உம்முடைய மக்கள் மீது நிறைவான ஆசீர் இறங்கிட உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் துன்பத்திலே நம்பிக்கை வளர்வதாக, சோதனையிலே நல்ல பண்பு உறுதி பெறுவதாக, நிலையான மீட்பு அருளப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.